நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். புதிதாக வரி விதிக்கும் எந்த முடிவும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் எடுக்கப்படவில்லை. காணொலி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா அறிவிப்பு. சென்னையில் ஆளுநர் மாளிகையில் இரவில் அடையாளம் தெரியாத பொருள் விழுந்ததால் பரபரப்பு. மூப்ப நாய்களுடன் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் ஆய்வு. முன்னாள் மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிக்கு உதவும் வகையில் வரும் 19ஆம் தேதி திட்டம் தொடக்கம். சென்னை கிறிஸ்துவ கல்லூரி மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர் கூடுகை நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. வெண்ணெய் ரகங்களின் விலையை கிலோவுக்கு 20 ரூபாய் வரை அதிகரித்தது ஆவின் நிர்வாகம். நெய்யை தொடர்ந்து வெண்ணெய் விலையும் உயர்வு. ஆவின் நெய் விலையை உயர்த்தி ஏழை மக்களின் வயிற்றில் அடித்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கண்டனம். உடனடியாக விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதாவும் திமுகவும் கூட்டணி அமைக்க உள்ளதாக அதிமுக எம்பி சண்முகம் பேச்சு. கூட்டணி பற்றி கட்சித் தலைவர்கள்தான் பேச வேண்டும் என அண்ணாமலையும் அதிமுக பாஜக பரஸ்பரம் கூட்டணியை விட்டு விலக வாய்ப்பு என்று திமுக அமைச்சர் மனு தங்கராஜும் கருத்து. வடகிழக்கு கவுன்சில் பொன்விழாவில் இன்று பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திரமோடி. மேகாலயா திரிபுராவில் 6,800 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் தொடக்கி வைக்கிறார். மகாராஷ்டிர ஆளுநரை நீக்கக் கோரி எதிர்க்கட்சிகள் மும்பையில் பிரம்மாண்ட பேரணி. சரத்பவார், உத்தவ் தாக்கரே உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. ஒகேனக்கல் அருகே பணத்திற்காக கடத்தப்பட்ட 4 பேர் பத்திரமாக மீட்பு. கடத்தலில் ஈடுபட்ட 6 பேரை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. மதுரையில் இன்று முதல் சோதனை முறையில் போக்குவரத்து மாற்றம். போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் நடவடிக்கை. அண்டை மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவதை தடுக்க நடவடிக்கை. திருத்தணி மற்றும் காட்பாடி அருகே பேருந்துகளில் கஞ்சா கடத்தி வந்த 6 பேர் கைது. நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.